அக்டோபர் 9 தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய பிறந்த நாள். சமநீதிக்காக மனிதனாக பிறந்தவர் அனைவரும் இந்த மண்ணில் சமம் என்ற கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக, மனிதர்களுக்கிடையே இருந்த பாகுபாட்டை வேறறுத்து சமநீதியை இந்த மண்ணில் நிலவச் செய்ய வேண்டும் என்று அதற்காக தன்னுடைய இன்னுயிரை தந்து இன்று நாங்களெல்லாம் போற்றி மதிக்கின்ற ஒரு தியாக தலைவராக இருக்கிற இம்மானுவேல் சேகரனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய புகழை போற்றி வணங்கும் விதமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் தமிழன் வேந்தருடைய ஆணையின்படி நாங்கள் இந்த நிகழ்வை இங்கே நடத்தியிருக்கிறோம். இந்த நாள் நமக்கு உணர்த்துவது, இந்த மண்ணில் சமநீதி என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். மனிதர்களுக்கிடையே சாதி அடிப்படையிலோ அல்லது மதத்தின் அடிப்படையிலோ எந்த விதமான பாகுபாட்டிற்கும் இடமில்லை என்பதை உறுதி செய்வதற்கான ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் எண்ணி போற்றி கொண்டாடுகிறோம். நிச்சயமாக அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்கிறோம். சமநீதி இந்த மண்ணில் நிலைப்படுத்துவதற்காக நாங்கள் தொடர்ந்து அரசியலில் களமாடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட நெடுங்காலமாக இம்மானுவேல் சேகரனுக்கு அரசு விழா அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக இங்கே வாழக்கூடிய மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அவர் வந்து எந்த ஒரு சாதி அடையாளத்தோடு போராடிய தலைவர் அல்ல, ஆனால் அவரை சாதி கண்ணோட்டத்தோடு தான் பார்க்குறாங்க. இன்றைய வரை அவளுக்கு ஒரு அரசு விழா, நாங்கள் சொல்கிறோம் அரசு விழா என்பது எல்லா தலைவர்களுக்கும் அரசு மரியாதை செய்துவிட்டால் ஒரு சமூக மக்களுக்கு அந்த ஏக்கம் என்பது போயிடும். எங்களுடைய தலைவருக்கும் வந்து எங்கள் சமூகத்தில் பிறந்ததால் எங்கள் தலைவர், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அவருடைய போராட்டம் என்பது எல்லாருக்குமான போராட்டம் தான். ஆனால் அவர்களுக்கும் அரசு விழா எடுக்கப்பட்டு விட்டால் இந்த மோதல், பெரும்பான்மை மக்கள் திரளுகிற இந்த சூழல் எல்லாமே தவிர்க்கப்படும். ஆனால் அரசு அதை புரிந்திருந்தும் செய்ய மறுக்கிறாங்க. இன்னைக்கு இம்மானுவேல் சேகரனுக்கு அரசு விழா அறிவித்து விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சமூக மக்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்பட்டுவிடும். அது வந்து ஒரு இந்த சாதிய காழ்ப்புணர்வு, சாதிய பாகுபாடு, இந்த விஷயத்தை எல்லாம் வந்து ஒரு கலவரங்கள் எல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய நிலையாக இருக்கும். ஆனால் அரசு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க ஒருத்தருக்கு அதிகமாக செய்து இன்னொருத்தருக்கு செய்யாமல் விடுவது என்பது இந்த மக்கள் பிளவுபட்டு நிற்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அரசியல் செய்ய முடியும் என்று ஆளுகிறவர்களும் ஆட்சி செய்தவர்களும் இருக்கிற நிலை தான். ஆக அரசியல் கட்சிகள் இங்கே வந்து குறிப்பாக அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் தான், இந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சொல்கிறாங்களா, மக்களுடைய வாக்குகளை யார் அதிகமாக பெற்று ஆட்சிக்கு வருகிறார்களோ அவர்கள் தான் இந்த சூழ்ச்சியை செய்கிறார்கள் என்பது தான் உண்மை. இது மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக அவர்கள் முடிவெடுக்கணும். எல்லாருக்கும் ஒரே விதமான மரியாதையை கொடுத்துட்டா, எல்லாரும் வந்து ஒரு சுதந்திரத்துக்காக போராடியவர் இம்மானுவேல் சேகரன். சாதி ஒழிப்பு என்பது இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை தரக்கூடியது சாதி ஒழிப்பு தான். நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் சாதி ஒழிப்பு. ஆனால் இங்கே வந்து சாதி ஒழிப்பை பேசுகிற பலர் வந்து புரிதல் இல்லாமல் அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆக சாதி ஒழிப்பு எல்லாருக்கும் சமமான, எல்லாருக்கும் சமமான மரியாதை எங்கே கிடைத்து விட்டால் இந்த பிரச்சனைக்கு இடமில்லை என்பது தான் எங்களுடைய கருத்து.